பிசிக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று நாவலூர் சுங்கச்சாவடி கட்டணத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜிக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த ஓஎம்ஆர் சாலையில் உள்ள திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாவலூர் பகுதியில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருவதாலும் சாலையோரம் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வந்தது. இதனால் நாவலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை சட்டப்பேரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி வலியுறுத்தினார். இந்நிலையில் விசிக சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தில் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஆய்வு நடத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று மறைமலை நகரில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றினார். அப்பொழுது நாவலூர் சுங்கச்சாவடியில் நாளை முதல் கட்டணம் வசூலிப்பது நிறுத்தி வைக்கப்படும் என அறிவித்தார். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் நாவலூர் சுங்கச்சாவடி கட்டணத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி நன்றி தெரிவித்தார். திருப்போரூர் தொகுதி சார்ந்த மக்கள் மட்டுமல்லாது சென்னையில இருந்து பல்வேறு இடங்களுக்கு குறிப்பாக கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் சமீப காலமாக நாவலூர் சுங்கச்சாவடி அருகில் மெட்ரோ ரயில் பணியும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய சாலையோர வடிகால்களை அமைக்கும் பணியும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சுங்கம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையொட்டி நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கூட கவனயீர்ப்பு தீர்மானம் அளித்திருந்தேன். தொடர்ச்சியாக அது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் நேற்றைக்கு ஆய்விற்காக செங்கற்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோயிலுக்கு வந்தபொழுது அது குறித்த என்னுடைய மனுவை அளித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்ட பொழுது உறுதியாக நல்ல முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் எதிரொலியாக இன்றைக்கு நாவலூரில் செயல்பட்டு கொண்டிருந்த அந்த சுங்கச்சாவடி அகற்றப்பட்டிருப்பது மிக பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. தனிப்பட்ட முறையில் எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அந்த பகுதி வாழ் மக்களுக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்குமான ஒரு நற்செய்தி அது. அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் பொதுமக்களின் நலனுக்காக சட்டமன்றத்தில் கோரிக்கை விடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். அவரே திருப்போரூர் எம்எல்ஏ திரு பாலாஜி அவர்கள் போய் சொன்னாங்க, சொல்லிட்டு நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, எம்எல்ஏ நம்ம திருப்போரூர் தொகுதி எம்எல்ஏக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது எங்களை மாதிரி டெக்ஸி ஓட்டி பிழைக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு, அது ரொம்ப லாபமாகவும் இருக்குது எங்களுக்கு, அது ரொம்ப கஷ்டமில்லாமல் இப்போ கடக்கிறோம் அந்த டோல்கெட்டை. இது உண்மையிலேயே வந்து அந்த டோல்கெட்டை வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக வந்து நான் இந்த இன்னைக்கு காலையில் அது அந்த சைடு ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஒரு டிராஃபிக் கிடையாது, எல்லா வண்டியும் நார்மலாக அவ்வளோ காலியாக அந்த ரோடை பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. இந்த ஒரு நாள் வராதான் மக்கள் எல்லாருக்கும் அவ்வளோ எதிர்ப்பு. இந்த பகுதியில் இருக்கிற அந்த அது வாகன ஓட்டிகள், இந்த பகுதியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற நம்ம இந்த காரில் பிரயாணம் பண்ணுறாங்க, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறாங்க, இந்த சைடு போகிற எல்லா ட்ராவல் ஒரு டூ வீலரில் போகிறவங்களிருந்து எல்லாருமே வந்து அவ்வளோ எதிர்பார்த்த ஒரு விஷயம் அது. இன்றைக்கி அந்த இடத்த அந்த ரோடை போய் அந்த இடத்த இன்றைக்கி அந்த சைடு ட்ராவல் பண்ணுறோம்.